ஹலோ கைஸ் நீங்கள் என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்கப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவோவில் ரேங்க் புஷ் பண்ணுறப்ப இப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும்போது வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மக்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி சேனல் போய் செக் பண்ணி பாருங்க. கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எப்பயும் போல சின்னதாக தான் இருக்கும் போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற வீடியோஸே அப்படி வந்து செக் பண்ணி பார்த்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து டுவோவில் ரேங்க் புஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ டைம் பாஸுக்கு தான் கேம் ப்ளே பண்ணுவோம், அதே சமயத்தில் இப்போ மாஸ்டர் போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டெய்லி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதாவது டே வைஸில் வந்து வீடியோஸ் போட்டுருக்கோம் என்ன நடக்குதுங்கிற மாதிரி. அந்த இதில் அதிகமாக நான் ப்ளே பண்ணுறது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா டுவோ தான். ஏன்னா ஒரு டீம்மேட் மட்டும் உங்கள் சொல்கிற பற்றி கேட்குற மாதிரியோ இல்லை நல்ல டீம்மேட்டாக வந்து ஒருத்தர் கிடச்சிட்டா போதும் அதை வச்சே வந்து ஈஸியாக ரேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருமே அட்ட டைமில் கூட மாஸ்டருங்க ரீச் பண்ணலாம். இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் அப்படின்னா தான் இன்னொருத்த வந்து கொஞ்சம் அட்டாக் ஆகி பேட்டில் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி எல்லா மேட்சுமே நல்லா ப்ளஸ் பண்ண முடியும். அப்படி ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இந்த பேட்டில் பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் லேண்டிங் பிளேஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் லேண்டிங் எந்த மாதிரி இடத்துல இறங்குறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரமாக இறங்க முடியுமோ அவ்வளோ தூரமாக இறங்க போகிறோம். ஏன்னா அவ்வளோ தூரத்தில் இறங்கணும் அப்படின்னா தான் அந்த இடத்துலேருந்து லூட் அடிச்சுட்டு அப்படியே ஜோனுக்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் பிடிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் லூட் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் அவ்வளோ தூரத்தில் இறங்குறது. இப்போ இறங்கினதுக்கு அப்புறமே இந்த லூட் அடிக்கிறது எப்படிலாம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தான் நீங்கள் ஃப்ளைட் விட்டு ரொம்ப தூரமாக இறங்கியிருந்தா கூட அந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு பேருங்கிறது வருவானுங்க. நீங்கள் ஹீரோக்கு 3 ஸ்டாவே இல்லை 2 ஸ்டாவே இல்லை ஹீரோக்கு தாண்டி போயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் அந்த மாதிரி இடத்துலையுமே ஒன்று ரெண்டு எனிமிங்கிறது கூட இறங்குவானுங்க. அப்படி இறங்குற எனிமீஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும்னா பக்கத்தில் கையில் கிடைக்கிற கன் எடுத்து அவனுங்களை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடணும். அப்படி இல்லாட்டி அவனுங்களே தப்பிச்சு போகிறானுங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவனுங்களை அப்படியே விட்டுறது தான் பெட்ரு. அப்படி இல்லாட்டி அவன்கிட்ட கன்னே இல்லாமல் உங்ககிட்ட கன் வந்து அவனுக்கு தப்பிச்சு போயிட்டுருக்காங்க அப்படின்னா எப்படியாவது அவனுங்களை கில் எடுத்து பேட்டில் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க பாருங்கள். இந்த மாதிரி வகையில் கில்லும் எடுக்கலாம், அதே சமயத்தில் இறங்கணும்னே கில் எடுத்துரும் அப்படின்னா லாஸ்ட் வரையும் நம்ம பிளேஸ்மெண்ட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் இருக்க ஒன்று ரெண்டு பேர்த்த கில் எடுத்து மேட்சை வின் பண்ணிடலாம். இறங்குறப்ப கில் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை அவனுக்கு போயிட்டாங்கன்னா கூட அந்த இடத்துல மேக்ஸிமம் லூட் அடிச்சுட்டு வண்டியோ ஏதோ எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு டோக்கனை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் ரெண்டு இடத்துல வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வேணுங்கிற லூட்டு முக்கால்வாசி இதில் இருந்து கிடச்சிடும். இதை தாண்டி இந்த ஆப் ட்ராப் வந்து உழுகும். இந்த ஆப் ட்ராப்பில் இருக்க கன்னும் அதே சமயத்தில் அதிலேயே வெஸ்ட் லெவல் 4 கிடச்சிடும், குளோவால் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் கிடச்சிடும். அட்டாக்கிங்க்கு தேவையான முக்கால்வாசி இந்த ட்ராப்ஸ்லையுமே அதே மாதிரி அந்த கீ போட்டு ஓப்பன் பண்ணுறதுலையுமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இதை தாண்டி உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்ச் கன்னு வந்து தேவைப்படும். ஏன்னா ட்ராப்ஸ்லையும் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாங் ரேஞ்ச் கன் தான் இருக்கும். MP5 இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் கிடச்சா கூட இந்த ட்ரோ கன்னு அதே சமயத்தில் பைசான் இந்த மாதிரி கன்னெல்லாம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு தேவையான ஷார்ட் ரேஞ்ச் கன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக லூட் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும். லூட் அடிக்கிறதுக்காக டைம் ரொம்ப நேரம் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜோனையும் மிஸ் பண்ணிப்பீங்க. அதே சமயத்தில் லூட் அடிச்சுட்டு இருக்கப்போ தான் ஈஸியாக கிராஸ் ஃபை பண்ணுவானுங்க. லாஸ்ட் மினிட்டில் லூட் இல்லாமல் லூட் பாக்ஸில் உட்காரப்போ தான் நம்மளை ஈஸியாக கிராஸ் ஃபை பண்ணுவானுங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா லூட்டை வந்து மேக்ஸிமம் கம்மி டைமில் எடுத்துகிட்டு ஜோனை பார்த்து மூவ் பண்ணி கரெக்டாக கேமுக்குள்ளே போகிறதுக்கு தான் பார்க்கணும். ஜோனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் எடுக்கிறதுல தான் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதுவும் அந்த அட்டாக் எடுக்கணும்னா நம்மளுக்கு லூட் வேணும். அந்த லூட்டை இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுத்துவங்க. ஃபாஸ்ட்டாக எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டாக் பண்ணுறதுல ஜோன் எஜ்ஜில் இருக்கவங்களை ஃபஸ்ட்டு அடித்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜோனுக்குள்ளே போக மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஜோன் எஜ்ஜில் இருக்கவங்களை நீங்கள் அடிக்க வைப்போம், நீங்களும் ஜோன் எஜ்ஜிலேயே இருக்கக்கூடாது. நீங்கள் ஜோனுக்குள்ளே இருந்துட்டு தான் ஜோனுக்கு ஓடி வரவங்களை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாலே பயங்கரமாக பேட்டில் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ஜோனையும் சமாளிக்கணும் நம்மளையும் சமாளிக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஃபைட் எடுத்தோம் அப்படின்னா கிராஸ் ஃபைட் பண்ணுறது கண்டிப்பாக வருவானுங்க. அவனுங்க உங்கள் மேலே கை வைக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். ஏன்னா கரெக்டாக வந்து உங்களை எப்படி ஒரு டைம் ஆச்சு டச் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. டச் பண்ண வயதுக்கு அந்த இடத்துல ஒரு குளோவலை போட்டிங்க அப்படின்னா அதுவும் இந்த கேரக்டருக்கு குளோவால் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குளோவலை உடைக்க மாட்டாங்க. பச்சை கலரில் அந்த இடத்துல குளோவால் வச்சுனாலே உங்கள் குளோவலை உடைக்க மாட்டாங்க. எப்படி அது உடச்சி ப்ரோஜன் இல்லைங்கிற மாதிரி அப்படியே வந்து கிராஸ் ஃபைட் நீங்கள் யாரை அடிச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களை அடிக்க அமைச்சிருவாங்க. அதனால் கில்லுங்கிறது பயங்கரமாக எடுத்தாலும் லாஸ்ட் மினிட்ல. இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கன்று எஸ்விடி ஒய்யே அதே மாதிரி M249X இந்த ரெண்டு கன்னை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே நீங்கள் ட்ரை பண்ணவே இல்லைன்னா இந்த ரெண்டு கண்ணுக்காக தனியாகவே நம்ம வீடியோ மேக் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக அடிக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே லாஸ்ட் ஜோனில் வெஸ்ட் லெவல் 4 போட்டிருந்தாலும் இந்த M249X பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உட்காந்து அடித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 4X போட்டு பயங்கரமான டேமேஜுங்கிறது கொடுக்குது. அதே மாதிரி தான் இந்த எஸ்விடி ஒய்யும் லாஸ்ட் மினிட்டில் கில் எடுக்கிறதுக்குலாம் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜோன் எஜ் ஃபைட்டை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஜோனுக்குள்ளே என்டர் ஆகிறப்ப எது மேடான பகுதி எது பள்ளமான பகுதி இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மலைக்கு மேலே ஜோன் இருக்குதுங்கிறப்ப அந்த மலைக்கு மேலே ஆல்ரெடி எவன் இருந்தாலும் அவனுக்கு தான் அட்வான்டேஜ். கீழேருந்து ஏறணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் அடிக்கணும்னு நினச்சிருந்தானா ஈஸியாக எங்களை முடிச்சு விட்ருப்பான். அதனால் இந்த லாஸ்ட் ஜோன் டைமில் எந்த இடத்துல இருந்தால் வரவனுங்களை அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போய் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வரவனுங்களை ஈஸியாகவே அடுத்து பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் மேட்சை வின் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ட்ரை பண்ணோம். இப்போ நாங்கள் மேலே ஏறணும் அப்படின்னா தான் எங்களுக்கு பின்னாடி எனிமே இருந்தானா அவனை அடிக்க முடியும்.
அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல ஜோனை பிடிச்சி வந்துகிட்டு இருந்தோம். அப்படி வந்துட்டு இருக்கப்போ என்ன ஒரு மிஸ்டேக் அவனுங்க பண்ணாங்க, நாங்கள் அதை பண்ணலை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே பெருந்து பெருந்துட்டாங்க, இல்லை ரெண்டு பேருமே வேற வேறு டீமுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆளுக்கு ஒரு டீமாக இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒருத்தன் அடிக்கவன் நீ ஒருத்தன் அடிக்கவன் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, அவனுங்க ஆளுக்கு ஒவ்வொருத்த வந்து அடிச்சுட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெண்டு பேர் ஈவன் எனிமியாக இருந்தால் கூட. அதனால் இந்த டுவோ மேட்ச்சில் லாஸ்ட் டைமில் நீங்கள் அட்டாக் எடுக்கிறீங்க பட்சத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்த அடிக்கிறது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஈஸியாக வந்து ஆப்போசிட் டீம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எவ்வளோ தான் வீடியோ போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு அப்படி சேனல் போய் செக் பண்ணி பாருங்க. கண்டென்ட் எல்லாம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.